الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار அன்பிற்குரிய நர்மை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமது இன்றைய வகுப்பில் நாம் பார்க்கப்போவது 27வது விடயம். அப்படிதானே? எத்தனை படித்தோம்? 23 படித்தோம். 23 படித்தோம். இப்போ 24 ஆரம்பிக்கணும்ல. ஓகே, 24வது விடயம். அதாவது நாம் இந்த தலைப்பில் படிக்கக்கூடிய முக்கியமான அம்சங்கள், அதாவது அசத்தியத்தில் உள்ளவர்கள், அறிவியினர்கள், சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாமல் மறுப்பதற்கு முன்வைத்த வாதங்கள், இதை ஏன் நாம் படிக்கிறோம் என்றால் நாம் இந்த வழிகேட்டில் விழுந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான். என்றால் இது நமக்குள் நம்மை அறியாமல் இந்த வழிகேடுகள் தலை தூக்கலாம். அதற்காகத்தான் நாம் இவற்றை பார்த்து வருகிறோம். இதில் 24வது விடயமாக, இவர்கள் சத்தியத்தை நிராகரித்த, ஏற்றுக்கொள்ள மறுத்த காரணங்களில், அதாவது பலவீனர்கள், சமூகத்தில் பலவீனமானவர்களாக, அதேபோன்று ஏழ்மை, வசதியற்றவர்கள், ஏழ்மையில் உள்ளவர்கள், இவர்கள் இந்த சத்தியத்தில் முந்திவிட்டார்கள் என்ற காரணத்துக்காக இவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள். இவர்கள் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள மறுத்த காரணம் என்ன? அதாவது சமூகத்தில் பலவீனமாக கருதப்பட்டவர்கள் அதில் முந்திய காரணத்தால், அந்த சத்தியத்தை ஏற்பதில் அவர்கள் முந்திய காரணத்தால் இவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள். இதற்கு நீ ஆதாரமாக சூரத்துல் அன்ஆம் 52வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், வலா தத்ருதில் லதீன யதுஊன ரப்பஹும், நபியே, அந்த ரப்பை பிரார்த்திப்பவர்களை, அழைப்பவர்களை, வணங்குபவர்களை நீர் விரட்டாதீர்கள், விரட்ட வேண்டாம். ஏன் என்றால் அங்கிருந்த பிரமுகர்கள், அந்த சமூகத்தில் இருந்த, அந்த வழிகேட்டிலும் குஃப்ரிலும் இருந்தவர்களுடைய விருப்பம் எதுவென்றால் என்ன? அல்லாஹ்வுடைய தூதரை சூழ்ந்து யார் இருக்கிறாங்க? ஏழைகள், வறுமையில் உள்ளவங்க தான் இருக்கிறாங்க. அப்போ இவர்களை நீங்கள் விரட்டினீங்கன்னா நாங்கள் வருவோம். இவர்களை நீங்கள் விரட்டினால்தான் நாம் வருவோம் என்ற ஒரு வாதத்தை இவர்கள் வைத்தார்கள். அல்லாஹு தஆலா என்ன செய்ய சொல்கிறான், நபியே, நீங்கள் அவர்களுடைய அந்த பேச்சை கேட்டு நீங்கள் அவர் அந்த மக்களை விரட்டாதீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். குர்ஆனில் நீங்கள் அதே சூரத்துல் அன்ஆம்ல 53வது வசனத்தில் நீங்கள் படிக்கலாம், அஹா உலாஇ மன்னல்லாஹு அலைஹிம் மின் பைனினா, அதாவது எமக்கு மத்தியில் இவர்களுக்குத்தான் அல்லாஹ் அருள் புரிந்தானா என்று கேட்டார்கள். அதாவது எமக்கு மத்தியில் இவர்களுக்குத்தான் அல்லாஹ் அருள் புரிந்தானா என்று ஏளனமாக கேட்டார்கள், பரிஹசித்தவர்களாக கேட்டார்கள். அப்போ அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், அதாவது எம்மை விட இவர்கள் சொர்க்கத்துக்கு தகுதியானவர்கள் அல்ல, எம்மை விட இவர்கள் என்ன சிறப்பில் முந்தியவர்கள் அல்ல, இவர்களெல்லாம் சமூகத்தில் எந்த பெருமதியும் அற்றவர்கள், சமூகத்தில் எந்த பெருமதியும் அற்றவர்கள், எந்த ஒரு அங்கீகாரம் அற்றவர்கள் என்று இவர்கள் சத்தியத்தை ஏற்க மறுத்தார்கள். நல்லா புரிஞ்சுக்கோ, அதாவது என்னென்ன எப்படியெல்லாம் சத்தியத்தை வந்து ஒருத்தன் இந்த ஏற்க மறுக்கிறான், அதற்குரிய காரணங்கள். அல்லாஹ் குர்ஆன் அழகாக பதில் சொல்கிறான் சூரத்துல் அன்ஆம் அதே அத்தியாயத்தினுடைய அந்த இறுதி வசனத்தில், அலைஸல்லாஹு பிஅலம பிஷாக்கிரீன், அல்லாஹ்வுக்கு யார் நன்றி செலுத்த வேண்டும் என்பதை அல்லாஹ் மிக அறிந்தவன்.
எப்படி பதில் பார்த்தீங்களா? அல்லாஹ்வுக்கு யார் நன்றி செலுத்த வேண்டும் என்பதை அவன் மிக அறிந்தவன் இல்லையா? இப்போ நீங்கள் முடிவு செய்யக்கூடாது. எதை? அதாவது அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டியது யார், அல்லாஹ்வுடைய சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டியது யார் என்பதையெல்லாம் முடிவு செய்வது யார்? ரப்புல் ஆலமீன், அல்லாஹ். அப்போ அல்லாஹு தஆலா இதில் என்ன சொல்கிறான் என்றால், அல்லாஹ்வுக்கு யார் நன்றி செலுத்த வேண்டும் என்பதை அவன் மிக அறிந்தவன். அல்லாஹ் இந்த தீனை, அவனது மார்க்கத்தை அவன் விரும்பக்கூடியவர்கள், நேசிப்பவர்களுக்குத்தான் வழங்குவான். அடுத்த என் அருமையான சகோதரர்களே, 25வது இவர்கள் இதே வாதத்தை வைத்து, இப்போ நான் சொன்ன வாதத்தை வச்சு என்ன செஞ்சாங்கன்னா, சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள், சத்தியம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள். 25வது விஷயமாக என்ன இதில் சொல்லப்படுது என்று சொன்னால், அதாவது சத்தியத்தை அசத்தியம் என்று ஆக்கினார்கள். இது என்ன? அசத்தியம், இது பொய், இது அசத்தியம், இது சத்தியம் கிடையாது என்று மறுத்தார்கள். இதே காரணத்தை வைத்து, அது நீங்கள் சூரத்துல் அஹ்காஃபில் 11வது நீங்கள் படித்து பாருங்கள், லவுகான ஹைரம் மா சபகூனா இலை, என்னது சொன்னார்கள், இது ஹைர், நன்மையாக இருந்தால் என்ன செய்ய மாட்டார்கள், இவர்கள் எம்மை முந்தி இருக்க மாட்டார்கள். யார் முந்தி இருக்க மாட்டாங்க? அந்த ஏழ்மையில் வறுமையில் உள்ளவர்கள். இது உண்மையில் சத்தியம் என்றால், எது இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த மார்க்கம், இது உண்மை ஹைர் சத்தியமாக இருந்தால் இவர்கள் என்ன செய்திருக்க மாட்டார்கள், எம்மை முந்தி இருக்க மாட்டார்கள். ஏன்னா ஹைரில் நாங்கள் தான் முந்தியவர்கள், நமக்கு தான் கிடைக்க வேணும். எப்படி நினைச்சாங்க? ஏன்னா நாங்கள் உலகத்தில் என்ன செய்கிறோம், செல்வாக்கோடு இருக்கிறோம், செல்வ செழிப்போடு இருக்கிறோம், ஆடம்பரத்தோடு இருக்கிறோம். எனவே இந்த ஹைர் நமக்குத்தான் முதலில் கிடைக்க வேண்டும் என்று எண்ணினார்கள். நமக்குத்தான் இந்த ஹைர் கிடைக்க வேண்டும் என்று எண்ணினார்கள். அப்போ எனவே என்ன வாதத்தை வைத்தார்கள் என்றால், இது ஹைர் நன்மையாக சத்தியமாக இருந்தால் எம்மை இவர்கள் முந்தி இருக்க மாட்டார்கள். அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே, அப்போ இவர்கள் இதே வாதத்தை நாங்கள் பார்த்தோம். இதற்கு முன்னாலேயும் என்ன, பல நபிமார்களுக்கு இது வைக்கப்பட்டது என்பதை நாங்கள் பார்த்தோம். நினைச்சா பல நபிமார்களுக்கு இதே வாதங்களை வைத்தார்கள். பெரும்பாலும் நீங்கள் எடுத்து பாருங்கள், ஒரு சமுதாயத்தில் சத்தியத்தை ஆரம்பத்தில் ஏற்றவங்க யார், முதல்ல ஏற்றவங்க யார், யார், ஏழ்மையில் வறுமையில் உள்ளவங்க. ஏன்னா அவங்களுக்கு எந்த தடையும் இல்லை அதை ஏற்றுக்கொள்வதுக்கு, அவங்களுக்கு என்ன இருக்கல, எந்த தடையும் இருக்கவில்லை. தடை யாருக்கு இருந்துச்சு? செல்வாக்குள்ளவர்கள், சமூகத்தில் அந்தஸ்தோடு இருந்தவர்கள், செல்வ செழிப்போடு இருந்தவர்கள், அவர்களுக்கு இருந்த தடை என்ன, எனக்கு சமூகத்தில் இருந்த மதிப்பு போயிடும், அங்கீகாரம் போயிடும், எனது செல்வாக்கு போகிவிடும், இப்படியான தடைகள் அவர்களுக்கு இருந்தன. அதனால் அவர்கள் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள். நீங்கள் குர்ஆனில் ஒரு வாசகத்தை பார்க்கலாம், முத்ரஃபூன்னு வரும், முத்ரஃப். இந்த முத்ரஃப்ன்றவங்க யார் என்று பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு சமூகத்தில் என்ன, செல்வம் படைத்தவர்கள், செல்வத்தோடு செல்வ செழிப்போடு இருக்கக்கூடிய இந்த முத்ரஃபூன் என்பவர்கள், இவர்கள் தான் என்ன செய்தார்கள், நபிமார்களை நிராகரித்ததில் முதன்மையானவர்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், நீங்கள் இதை படித்து பாருங்கள், சூரத்து சபா 34வது ஒமா அர்சல்னா ஃபி கரியத்தின் மின் நதீரின், நாம் எந்த ஒரு ஊருக்கு இறை தூதரை அனுப்பும் போதும், எந்த ஒரு ஊருக்கு நாம் இறை தூதரை அனுப்பினாலும், இல்லா கால முத்ரஃபூஹா, அங்குள்ள என்ன, அந்த வசதியோடு உள்ளவர்கள், செல்வத்தோடு உள்ளவர்கள், இன்னாபிமா ஒரு செலுத்தும் பிஹி காஃபிரூன் சொன்னார்கள், நீங்கள் கொண்டு வந்ததை நாம் நிராகரிக்கிறோம், உங்களுடைய தூதுத்துவத்தை நாம் நிராகரிக்கிறோம் என்று சொன்னார்கள் என்பதை நாம் குர்ஆனில் பார்க்கிறோம். அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே, அப்போ நாங்கள் முக்கியமான ஒரு துவா கேட்குறோம் மல்லாவடத்தில், என்ன துவா சொல்லுங்க பாப்போம். இப்போ இதிலிருந்து நாங்கள் ஒரு முக்கியமான விஷயம் படிக்க வேண்டும், நாங்களும் நீங்களும் விளங்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். என்னது அது? ஒரு நாங்கள் எடுக்க வேண்டிய ஒரு நுட்பம் இதிலிருந்து. என்ன நுட்பம்? யா அல்லாஹ், அதாவது சத்தியத்தை ஏற்றுக்கொள்வதற்கு, சத்திய வழியில் பயணிப்பதற்கு எதெல்லாம் தடையாக இருக்குமோ அதை எனது வாழ்க்கையில் ஏற்படுத்தி விடாதே. புரியுதா சொல்கிறது? அதாவது சத்திய வழியில், சத்திய வழியில் பயணிப்பதற்கு எதெல்லாம் தடையாக இருக்குமோ அப்படியானவைகள் என்ன செஞ்சிடாது, எனது வாழ்க்கையில் எனக்கு தந்து விடாதே. ஏன்னா அது அவ்வளோ முக்கியமான ஒரு துவா. பாருங்கள், சுப்ஹானல்லாஹ், அவ்வளோ சத்தியம் தெளிவாக தெரிந்தும் ஏற்றுக்கொள்ளேன் மறுத்தார்கள். சுப்ஹானல்லாஹ். அங்கே வீடியோ போது, இது போது இல்லையோ? சரி சரி. அடுத்ததாக 26வது விடயம் என்னவென்று சொன்னால், அவர்கள் அறிந்தவர்களாக, அறிந்த நிலை, நன்றாக தெரிந்த நிலையில் என்ன செய்தார்கள் என்றால், அல்லாஹ்வுடைய வேதத்தை மாற்றினார்கள்.
இல்லைங்களா? இதில் நாங்கள் பார்க்குற வந்து ஜாஹிலியத் எல்லா ஜாஹிலியத்தையும் இதில் உள்ளடங்கும். இஸ்லாத்துக்கு எதிரான அனைத்து ஜாஹிலியத்தையும் தான் இதில் அடையாளப்படுத்தப்படுது. அப்போ எனவே நீங்கள் பாருங்கள், அறிந்தவர்களாக தெரிந்தவர்களாக என்ன செய்தார்கள் என்றால் அல்லாஹுடைய வேதத்தை அவர்கள் மாற்றினார்கள். இது யூதர்களுடைய வேலையாக, கிறிஸ்துவர்களுடைய வேலையாக இந்த வேலை இருந்தது. யூதர்களும் கிறிஸ்துவர்களும் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், அவர்கள் அறிந்த நிலையில், தெரிந்த நிலையில் அவர்கள் அதில் உள்ள செய்திகளை, அது ரப்பிடமிருந்து வந்ததென்று தெரிந்த பிறகும், அது தூய்மையான வார்த்தைகள் என்று தெரிந்த பிறகும் அவர்கள் என்ன செய்தார்கள், அற்ப உலகத்துக்காக, அற்ப உலகத்தினுடைய லாபங்களுக்காக அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் அவற்றை அவர்கள் மாற்றினார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். என் அருமையான சகோதரர்களே, அப்போ இந்த வழிகேடு ஏன் வந்தது அவங்கள்ட்ட? ஏன் இந்த வழிகேடு உருவாகியதென்றால், அதாவது அல்லாஹுடைய தூதரை பின்பற்றாமல் இருப்பதற்கும் அவர்கள் மீது ஏற்பட்ட அந்த குரோதம், அந்த பொறாமை, இது போன்ற காரணங்கள் என்ன செய்யுது என்று சொன்னால், அவர்களை அவர்களிடம் உள்ள வேதத்தில் உள்ள செய்திகளை எல்லாம் மாற்றுகின்ற அளவுக்கு அவர்களை அது தூண்டியது என்பதை நாம் பார்க்கிறோம். என் அருமை சகோதரர்களே, இன்று நமது சமுதாயத்திலும் இப்படியான ஜாஹிலியத்துகள் இருக்கின்றன. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்களுடைய மன உச்சைக்கு ஏற்ப குர்ஆனுக்கு விளக்கம் சொல்வது, அவர்கள் வந்து ஏதாவது ஒரு வழிகட்ட சிந்தனையால் தாக்கப்பட்டிருப்பார்கள், ஒரு வழிகட்ட மூத்தசிலா சிந்தனை அவருக்குள் குடிகொண்டிருக்கும், அதற்கேற்ப அவர் என்ன செய்வார் என்றால் குர்ஆனுடைய வசனங்களை வளைப்பார், அதனுடைய விளக்கங்களை வளைப்பார். இப்படி நாங்கள் வழிகேடுகளை இந்த இஸ்லாமிய உம்மத்தில் பார்க்குறோமா இல்லையா? நிறைய நாங்கள் பார்க்குறோம் இந்த மாதிரியான வழிகேடுகள். நீங்கள் சில நேரங்களில் ஆச்சரியப்படுவீங்க, எப்படி அவரும் குர்ஆன் வசனங்களை தானே ஆதாரமாக முன்வைக்கிறார், அவரும் குர்ஆன் வசனங்களை தானே சொல்கிறார் என்று தான் நீங்கள் நினைப்பீர்கள். ஆனால் உண்மையில் அந்த குர்ஆன் வசனம் அந்த கருத்தை கொண்டிருக்காது. அல்லாஹ் அந்த கருத்தில் அதை சொல்லியிருக்க மாட்டான். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த கருத்தில் அதற்கு விளக்கம் சொல்லியிருக்க மாட்டார்கள். அப்போ இப்படியும் வழிகேடுகள். ஏன் இந்த வழிகேடு வருதுன்றா, அவங்களோட அந்த இயக்கத்தின் மீதுள்ள வெறி, அவங்க ஒரு இயக்கத்தை கொண்டவர்கள், அந்த இயக்கத்தின் மீது உள்ள பற்று, அந்த அதில் உள்ள அந்த கருத்தில் உள்ள அந்த சிந்தனை தாக்கத்தில் உள்ள என்ன அந்த வெறித்தனத்தின் காரணத்தால் இப்படியாக என்ன செய்வார்கள், மாற்றுவாங்க. அடுத்து யார்? அஸ்ஹாபுல் அஹ்வா. அஹ்வாண்ட யார்? மனோச்சைகளுக்கு அடிமையானவர்கள் என்ன செய்வாங்க, குர்ஆன் வசனம் உதாரணமாக ரிபா, வட்டி என்று சொல்வீங்களே, இப்போ வட்டியை பற்றி எச்சரித்து குர்ஆனில் வருது என்று சொன்னால் அதனுடைய பொருள் அந்த வட்டி கிடையாது, அது அந்த கருத்தில் அது சொல்லப்படலை, அதில் நாடப்படுவது அதுவல்ல. இப்படியாக என்ன செய்வார்கள் என்று சொன்னால், ஹராமானவற்றை ஹலாலாக்குவதற்கான முயற்சியை மேற்கொள்வார்கள், அது அந்த விளக்கத்தில் சொல்லப்படவில்லை என்று இப்படி நாங்கள் இப்படியாக இதை மறுக்கக்கூடியவர்கள். அன்று ஜாஹிலிய காலத்தில் காணப்பட்ட வட்டி என்பது அது ஒரு வேறொரு வடிவம், இப்போ அப்படி கிடையாது. இந்த வடிவம் இது வந்து என்ன, ஒரு பிஸ்னஸ், இது ஒரு வியாபார முறை தான் இது. இப்படியாக சொல்லி என்ன செய்வார்கள், அதாவது குர்ஆனுடைய வசனங்கள் அப்படியே வசனம் இருக்கும், அதனுடைய கருத்தை நிராகரிக்கக்கூடியவர்களாக இந்த நிலை இப்படி நாங்கள். எனவே இந்த வழிகேடு இப்படியெல்லாம் வரும், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இதில் நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். அன்று அந்த யூதர்கள் கிறிஸ்துவர்கள் செய்த வேலை என்ன, அறிந்தவர்களாக தெரிந்தவர்களாக அவங்க என்ன செய்தாங்க, அதனுடைய வசனங்களை அவர்கள் மாற்றினார்கள். இப்போ அதே மாதிரி நீங்கள் பாருங்கள், அதாவது அல்லாஹுடைய அந்த பண்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அல்லாஹுடைய பண்புகள், அல்லாஹ்வுடைய பண்புகள் விஷயத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் எப்படி போதித்தார்களோ அதை அப்படியே சஹாபாக்கள் நம்பினார்கள். இப்போ குர்ஆனை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, அர் ரஹ்மானு அலல் அர்ஷி ஸ்தவா, அல்லாஹ் அர்ஷி மீது உயர்ந்து விட்டான் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான் என்று சொன்னால், இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு மத்தியில் ஓதிய போது சஹாபாக்கள் எதுவும் விளக்கம் கேட்டாங்களா இதுக்கு? ரசூலுல்லாஹ் இதுக்கு வேறு எதுவும் விளக்கம் சொன்னாங்களா? இல்லை, அந்த வசனங்களை அப்படியே ஈமான் கொண்டார்கள், அந்த வசனங்களை அப்படியே நம்பிக்கை கொண்டார்கள். அல்லாஹுடைய பண்புகள் விஷயத்தில் அவங்க யாரும் மாற்று விளக்கம் கொடுக்கவில்லை. அல்லாஹுடைய ரசூல் எப்படி சொன்னாங்களோ அதை அப்படியே நம்பினார்கள். ஆனால் நீங்கள் பிற்காலத்தில் பாருங்கள் என்ன செய்தார்கள், அந்த வழிகேடுகள் தோன்றி என்ன செஞ்சாங்க, அவங்களோட பகுத்தறிவுக்கு புலப்படுதில்லை என்று சொல்லி அதனுடைய கருத்துக்களை மாற்றினார்கள். உதாரணமாக என்ன, அல்லாஹுடைய கரம் என்று வருகிறதா, அது அல்லாஹுடைய கரம் என்று புரிந்து கொள்ளக்கூடாது, அது அல்லாஹுடைய அருள் என்று புரிய வேண்டும், அல்லாஹுடைய சக்தி என்று புரிய வேண்டும், அல்லாஹ் இப்படியாக மாற்று விளக்கம் கொடுத்தார்கள். அப்போ அல்லாஹ்வுடைய பண்புகளை அந்த ரப்புல் ஆலமீன் சொல்லும்போது அதை அப்படியே நம்பிக்கை கொள்வது, ஈமான் கொள்வது தான் என்ன, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய அந்த வழிகாட்டல். இப்போ அல்லாஹ் அரிசி மீது அவனுடைய அந்தஸ்துக்கும் தகுதிக்கும் ஏற்ப உயர்ந்து விட்டான் என்று நம்பாமல் அதற்கு என்ன செய்தார்கள், வேறு மாற்று விளக்கம் கொடுக்க ஆரம்பித்தார்கள். அல்லாஹ் என்ன செய்து விட்டான், அதில் வந்து தனது அதிகாரத்தை செலுத்துகிறான் என்ற மாதிரி என்ன தவறான விளக்கங்களை கொடுக்க ஆரம்பித்தார்கள்.
அப்போ எனவே நறுமையான சகோதரர்களை நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் என்ன கருத்தில் ஒரு செய்தியை சொல்கிறானோ அதே கருத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும், அதை நம்ப வேண்டும், அதை நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ சூனியத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள். இப்போ சூனியம் என்பதை பற்றி குர்ஆன் ஒரு அல்லாஹு தஆலா அதை எந்த பொருளில் சொல்கிறானோ அந்த பொருளில் நாம் நம்ப வேண்டும். அதுக்கு நாங்கள் மாற்று விளக்கம் கொடுக்கக்கூடாது, அதை இல்லை என்று மறுக்கக்கூடாது, நவுதுபில்லா. அப்போ எனவே இப்படியான வழிகேடுகள் இதனுடைய முன்னோடிகளாக தேரக்கூடியவர்கள் இந்த யூதர்கள் கிறிஸ்துவர்கள் என்ன செய்தார்கள், அறிந்தவர்களாக தெரிந்தவர்களாக அவர்கள் என்ன செய்தார்கள், மாற்றினார்கள். அடுத்து என் அருமை சகோதரர்களே, 27வது விஷயம், அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், அவர்கள் பொய்யாக அவர்களாக ஒரு வேதத்தை அவர்களாக உருவாக்கி ஒரு வேதத்தை அவர்களாக இயற்றி அதை ரப்போடு தொடர்படுத்தினார்கள். அவங்களாக என்ன செஞ்சாங்க, கருத்தை உட்புகுத்தி அவர்களாக கருத்துக்களை அவர்களாக உருவாக்கி அதிலே அவர்கள் அந்த கருத்துக்களை இணைத்து அதை ரப்போடு தொடர்படுத்தினார்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான் சூரத்துல் பக்ராவுடைய 79வது வசனத்தில் சொல்கிறான், ஃபவைலுல் லில்லதீன யக்துபூனல் கிதாப பி ஐதீஹிம், தங்களுடைய கரத்தாலே என்ன செய்து அவர்கள் வேதத்தை அவர்கள் எழுதி, அவர்கள் எழுதி பிறகு சொல்கிறார்கள் இது அல்லாவிடம் இருந்து வந்தது என்று சொல்கிறார்கள். என்ன சொல்கிறாங்க, இது அல்லாவிடம் இருந்து வந்ததுன்னு சொல்கிறார்கள். இவர்களுடைய கரங்களுக்கு கேடு உண்டாகட்டும், அல்லாஹ் சொல்கிறான், அதற்கு நாசம் உண்டாகட்டும் என்று ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். என் அருமையான சகோதரர்களே, அப்போ ஏன் இந்த வழிகேட்டை செஞ்சாங்க, ஏன், அதாவது அவர்கள் மனோ இச்சைக்கு அடிமையாகிவிட்டார்கள், அதற்கேற்ப வேதத்தை வளைக்க வேண்டும், அதற்கேற்ப வேதத்தை வளைக்க வேண்டும் என்பதற்காக அவர்களாக எழுதிவிட்டு என்ன சொன்னார்கள் என்றால், இது அல்லாஹ்விடமிருந்து வந்தது என்று இவர்கள் என்ன செய்தார்கள், சொன்னார்கள். அப்போ எனவே நாம் இன்றைய சமூகத்திலும் என்ன செய்கிறோம், சிலரை பார்க்கிறோம், என்ன தங்களுடைய மனோவிச்சைக்கு ஏற்ப ஃபத்துவா கொடுக்கிறது, எப்படி கொடுக்கிறது, அதற்கேற்ப வளைக்கிறது, குர்ஆனையும் ஹதீஸையும் அதற்கேற்ப வளைத்து அப்படி என்ன ஃபத்துவாக்கள் தீர்ப்புகளை கொடுக்கக்கூடிய வழிகேடுகளை எல்லாம் நாம் என்ன செய்கிறோம், பார்த்து வருகிறோம். அப்போ அதனால் நாம் இதில் மிக கவனமாக இருக்க வேண்டும். இன்று எடுத்து பாருங்கள், நிறைய பேர் எழுதுகிறாங்க, அவங்களுக்கு எது அவங்க நினைச்சதெல்லாம் எழுதுகிறார்கள். இப்போ அதற்குரிய வசதிகள்லாம் வந்துவிட்டது. சில பொழுதுகளை பார்த்தீங்கன்னா என்ன, மார்க்கத்துடைய அடிப்படைகளை தகர்க்கக்கூடிய விதத்தில் எல்லாம் என்ன செய்கிறார்கள், மக்களுடைய உள்ளங்களில் மார்க்கத்துடைய அடிப்படையான விஷயங்களை, சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் எல்லாம் எழுதி கொண்டிருக்கிறார்கள். எனவே இப்படியாக நாம் இப்படியான நிலைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். இதில் நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். அடுத்தது 28வது விஷயமாக என் அருமையான சகோதரர்களே, அதாவது இவர்கள் சத்தியத்தை மறுப்பார்கள், எதை காரணமாக சொல்லி மறுப்பார்கள் என்று சொன்னால், இந்த செய்தி நம்மிடம் இருக்கக்கூடிய செய்தி அல்ல, இந்த செய்தி நம்மிடம் உள்ளது அல்ல என்று சொல்லி மறுப்பார்கள். எப்படி, குர்ஆன் நீங்கள் பாருங்கள், காலு நுஃமினு பிமா உன்ஸில அலைனா, சூரத்துல் பக்ராவுடைய 91வது வசனம், இவர்கள் சொன்னார்கள் எமக்கு எது அருளப்பட்டதோ அதை தான் நாம் நம்பிக்கை கொள்வோம் என்று சொன்னார்கள். இப்போ ரசூலுல்லாஹ் இறுதி தூதர் அனுப்பப்பட்டார்கள், அவர்களுக்கு அல் குர்ஆன் அருளப்பெறுகிறது, அதன்பால் மக்களை அழைக்கிறார்கள். அப்படி அழைத்த போது அதை அவங்க ஏற்றுக்கொள்ள மறுப்பதற்கு சொன்ன காரணம் என்ன, அதாவது நமக்கு எது அருளப்பட்டதோ அதைத்தான் நாம் ஈமான் கொள்வோம், நம்பிக்கை கொள்வோம் என்று சொன்னார்கள். அவங்களுக்கு யூதர்களுக்கு எது அருளப்பட்டது, எது, வேதம், மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அருளப்பட்ட தௌராத்தை தான் நாம் நம்புவோம் என்று சொன்னார்கள். வயக்ஃபுரூன பிமா வராஹு, அதற்கு பிறகு உள்ளவைகள் எல்லாம் நாம் நிராகரிப்போம், இதான் நிராகரித்தார்கள். அதுக்கு பின்ன உள்ளது என்ன, ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அருளப்பட்ட இஞ்சீலை நிராகரித்தார்கள், அதே போன்று அல் குர்ஆனை நிராகரித்தார்கள். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான், அவைகள் எப்படி அருளப்பெற்றன என்று சொன்னால், அதற்கு முன்னர் அருளப்பெற்ற வேதத்தை உண்மைப்படுத்தக்கூடியதாகத்தான் அருளப்பெற்றது, அதை பொய்யாக்கி அருளப்படல, அதிலுள்ள செய்திகளை உண்மைப்படுத்தியதாகத்தான் இவைகள் அருளப்பெற்றன. அப்படி அருளப்பெற்றும் இவர்கள் என்ன செய்யவில்லை என்றால் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள். நமக்கு அருளப்பெற்றதைத்தான் நாம் நம்பிக்கை கொள்வோம் என்று சொன்னார்கள். அல்லாஹ் என்ன இவர்கிட்ட கேள்வி கேட்டான் தெரியுமா, இப்போ உங்களிடத்தில் அருளப்பெற்ற வேதத்தை தான் நீங்கள் நம்பிக்கை கொள்வீர்கள் என்று சொல்கிறீர்களே, அதில் எங்கு இருக்கிறது நபிமார்களை கொள்ள சொல்லி, நல்லா கேட்குறான், அதில் எங்கு இருக்கிறது நபிமார்களை கொள்ள சொல்லி, அங்கே எங்கு இருக்கிறது, நீங்கள் எத்தனை நபிமார்களை கொன்றீர்கள், அல்லாஹ் என்ன கேட்குறான், எத்தனை நபிமார்களை நீங்கள் கொன்றீர்கள், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், யஹியா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாத்தையும் கொல்ல முயற்சித்தார்கள், அல்லாஹ் என்ன செய்தான், அவர்களை பாதுகாத்தான். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள், கொலை செய்து முயற்சித்தார்கள், நஞ்சை கொடுத்தார்கள், அல்லாஹ் பாதுகாத்தான். அப்ப இப்படியாக
நபிமார்களை எல்லாம் கொன்ற நீங்கள் நமக்கு அருளப்பட்டதை மட்டும்தான் நம்பிக்கை கொள்வோம் என்று சொல்கிறீர்களே, உங்களுடைய வேதத்தில் எங்கு இருக்கிறது நபிமார்களை கொல்ல சொல்லி? அல்லாஹ் கேட்கிறான். பதில் இருக்குதா அவங்கள்ட்ட? அவர்களுக்கு அதற்கு பதில் கிடையாது. என் அருமையான சகோதரர்களே, அஃபகுல்லமா ஜாஅக்கும் ரசூலுன், உங்களிடத்தில் ஒரு தூதர் வந்த போதெல்லாம் என்ன செய்தீர்கள்? உங்களுடைய மனோ இச்சைக்கு, உங்களுடைய கருத்துக்கு அவர் இசைவாகவில்லை என்ற காரணத்தால் நீங்கள் ஆணவம் கொண்டு என்ன செய்தீர்கள்? அந்த தூதர்களை பொய்ப்பித்தீர்கள். வஃபரீகன் தக்துலூன், என்ன செய்தீர்கள்? அவர்களை இன்னொரு சாரார் கொண்டீர்கள், உங்கள் இன்னொரு சாரார் அந்த தூதர்களை கொலை செய்தீர்கள் என்று ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அப்ப எனவே என் அருமையான சகோதரர்களே, இப்ப அடுத்து அல்லாஹ் இன்னொரு கேள்வி என்ன கேட்கிறான்? சரி, உங்களுக்கு அருளப்பட்ட வேதத்தை நம்புவீங்க நீங்க, சரி உங்களுடைய வேதத்தில் இறுதியாக ஒரு தூதர் வருவார், அந்த தூதருக்கு இப்படியெல்லாம் பண்புகள் இருக்கும், இன்ன இன்ன பண்புகளை கொண்டவராக அவர் இருப்பார் என்ற செய்தியெல்லாம் உங்களோட வேதத்தில் இருக்குதா இல்லையா? உங்களோட வேதத்தில் இருக்குது. இப்போ உங்களோட வேதத்தை நீங்கள் நம்புறதாக இருந்தால் இதை இவரை நீங்கள் நம்பி ஆக வேண்டுமா இல்லையா? உங்களோட வேதத்தில் உள்ள செய்தி, அந்த சுப செய்தி முன்னாலே சொல்லப்பட்டு விட்டது, இப்படி ஒரு தூதர் வருவார், அந்த தூதருக்கு இப்படியான அடையாளங்கள் எல்லாம் இருக்கும் என்ற செய்திகள் எல்லாம் அவங்களோட வேதத்தில் என்ன செய்தது இருந்தது. அப்போ சுபஹானல்லாஹ், இந்த கேள்விகளுக்கு அவன்கிட்ட பதில் இருந்துச்சா? பதில் இல்லை. ஏன்? அது அசத்தியம், பாத்தில். அவர்கள் பின்பற்றியது மனோச்சே, அவர்கள்ட்ட வேற எந்த நியாயங்களும் இருக்கவில்லை. அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே, அப்போ இந்த ஜாஹிலியத் என்பது நம்மிடம் என்ன செய்யலாம்? சில நேரங்களில் வேறு வடிவங்கள் நுழையலாம். எப்படியான வடிவம்? சிலவங்களை பார்த்தீங்களா, குர்ஆன் அல்லாஹ் காலல்லாஹ், அல்லாஹ் சொல்கிறான், கால ரசூலுல்லாஹ், அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் என்று சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏன் தெரியுமா? நாம் இருக்கக்கூடிய இயக்கம், நமது இயக்கத்தில் உள்ள என்ன மூத்தவர்கள் சொல்ல வேண்டும். நமது இயக்கத்தில் சொன்னால்தான் ஏற்றுக்கொள்வோம், நாம் சார்ந்திருக்கக்கூடிய அமைப்பில் சொன்னால்தான் ஏற்றுக்கொள்வோம். அது அல்லாஹ் சொன்னாலும் சரி, அல்லாஹுடைய தூதர் சொன்னாலும் சரி, இப்படி இருக்கிறாங்களா இல்லையா மக்கள்? சத்தியத்தை ஏற்றுக்கொள்வதற்கு மறுப்பதற்குரிய காரணம் என்ன என்று சொன்னால், அவர்களுடைய அந்த காதுகளுக்கெல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்குது? அவைகள் அடைக்கப்பட்டு நீ எதையும் கேட்கக்கூடாது, நாம் சொல்வதை மட்டும்தான் கேட்க வேண்டும், வேறு யாரும் குர்ஆனை சொன்னாலும் சரி சுன்னாவை சொன்னாலும் சரி நீங்கள் என்ன செய்யக்கூடாது, அதை கேட்கக்கூடாது. இப்படி இருக்குதா இல்லையா? கொஞ்சம் நினச்சி பாருங்களேன். அப்போ இன்று நிறைய பேர் அந்த வழிகேட்டில் இருப்பதற்குரிய காரணம் என்னவென்று சொன்னால், அவர்கள் இருக்கக்கூடிய அந்த அமைப்பு அதில் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் அவங்க என்ன செய்கிறாங்க, உண்மையாக நினைத்து செயல்படுகிறார்கள். இப்படி எவ்வளோ பேர் வழிகெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் எடுத்து பாருங்கள், சுபான் அந்த சூஃபிகள் தரைக்காக்கள், அதில் எவ்வளோ தெளிவான சிறுக்கை சொல்லப்படுகிறது, அவ்வளோ தெரிந்தும் என்ன செய்கிறாங்க, அவர்களுக்கு பின்னால் ஒரு கூட்டம் போய் கொண்டிருக்குதா இல்லையா? அப்போ அவங்களுக்கு குர்ஆன் சொல்லப்படுகிறது, அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னா சொல்லப்படுகிறது, அப்படி அவர்களுக்கு சொல்லப்பட்டும் அவங்க என்ன செய்வதில்லை, ஏற்றுக்கொள்வது கிடையாது. அப்போ நாங்கள் எப்போதும் மிக கவனமாக இருக்கணும். என்ன? அதாவது காலல்லாஹ், கால ரசூலுல்லாஹ் என்று சொன்னால் நாங்கள் என்ன செய்யணும், அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மனோநிலை பக்குவம் இருக்க வேண்டும், எப்போதும் இருக்க வேண்டும் அந்த பக்குவம். அல்லாஹ் சொன்னானா, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களா, அதை நான் ஏற்றுக்கொள்வேன் என்ற அந்த மனோநிலை இருக்க வேண்டும். நீங்கள் எடுத்து பாருங்கள், மதுஹபுகளுடைய இமாம்கள், மதுஹபுகளுடைய அறிஞர்கள் என்ன சொன்னார்கள்? அந்த மிக பக்குவப்பட்ட அந்த இமாம்கள் சொன்னது, அதாவது எனது கருத்து அல்லாஹ்வுடைய தூதருடைய கருத்துக்கு சுன்னாவுக்கு உடன்படுமாக இருந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள், இல்லை என்றால் அதை தூக்கி எறிந்து விடுங்கள். அப்படி தான் சொன்னாங்க இந்த அறிஞர்கள் எல்லாம். அதாவது நீங்கள் எடுத்து பாருங்கள், இன்று வந்து மதுஹபுகளிலிருந்து நாங்கள் சமூகத்தை மீட்டோம் என்று சொல்லி சொல்பவர்கள் அவங்கள கொண்டு போய் எங்கே, அதை விட அகல பாதத்தை கொண்டு போய் போட்டார்கள், அதை விட மோசமான, அவங்க கூட பேணுதலான அறிஞர்கள். அவங்க யாரு? மிக பேணுதலான அறிஞர்கள். அப்படிப்பட்ட சமூகத்துடைய அங்கீகாரம் உள்ள ஒட்டுமொத்த உம்மத்தும் ஏற்றுக்கொண்ட அறிஞர்கள் அவர்கள், அவ்வளோ பேணுதலானவர்கள், அவ்வளோ திறமையானவர்கள். அப்போ அதிலிருந்து சமூகத்தை கலட்டி கொண்டு போய் இன்று எங்கே போடப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குர்ஆன் சஹியான ஹதீஸ்களை நிராகரிக்கக்கூடிய, புரியுதாவனு சொல்கிறது, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாலே என்ன குர்ஆனுக்கு முரண்படுதுன்னு சொல்லி எத்தனையோ செய்திகள், குர்ஆனுக்கு முரண்பட எங்கே முரண்பட, அவனோட பகுத்தறிவுக்கு முரண்படக்கூடிய பார்க்குறோம் இந்த வழிகேடுகள். இப்படி அப்போ வழிகேடுகள், சுபஹானல்லாஹ். என் அருமையான சகோதரர்களே, நான் மிக கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், எனது மறுமை வெற்றி என்பது அது நாளை மறுமையில் எனது கையில் உள்ள ஒரு விஷயம், வேறு யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, யாரும் யாருடைய பாவசமை அங்கே சுமக்கப் போவதும் இல்லை, யாரும் யாருக்கும் வந்து உதவ போவதும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நாள் அது. அப்போ நாம் இதில் மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு இடம் இது. அப்போ ஏன் அவர்கள் ஏன் சத்தியத்தை மறுத்தாங்க என்று சொன்னால், அதாவது நாம் எமது வேதத்தை நம்பிக்கை கொள்வோம் என்று சொன்னாங்க, அதில் கூட உண்மையாளர்களாக இருக்கவில்லை.
அதில் கூட அந்த யூதர்கள் கிறிஸ்துவர்கள் உண்மையாக இருக்கவில்லை. அடுத்ததாக நறுமையான சகோதரர்களை, 29வது விடயமாக இதிலே நாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னு சொன்னால், அவர்கள் என்ன சொல்லுவார்கள் என்று சொன்னால், நாம் ஒரு நபியை பின்பற்றுவோம் என்று சொல்வார்கள். ஒரு நபியை நாம் பின்பற்றுவோம் என்று சொல்வார்கள். ஆனால் அந்த நபிக்கு எதிராக செயல்படக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்கள். இப்போ உதாரணமாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹுடைய தூதர் வந்தபோது அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், நாங்கள் அதற்கு முன்னர் வந்த நபிமார்களை நம்பிக்கை கொள்வோம் என்று சொன்னார்கள், ஈமான் கொள்வோம் என்று சொன்னார்கள். இது நாங்கள் முதல்ல சொன்ன விஷயத்தோடு சம்பந்தப்படுது. அப்படி சொன்ன இவர்கள் அந்த நபிமாருடைய விஷயத்தில் எப்படி நடந்து கொண்டார்கள்? உண்மையில் அந்த நபிமார்களை பின்பற்றினார்களா? உண்மையில் அந்த நபிமார்களை பின்பற்றினார்களா அல்லது கொலை செய்தார்களா? எத்தனை நபிமார்களை இவர்கள் கொலை செய்தார்கள்? அப்படி என்ற அந்த பகுதி இதில் என்ன சொல்லப்படுது? முதல் பகுதியோட தொடர்புடையதாகத்தான் இது இருக்கிறது. முந்தைய பகுதியோட தொடர்புடைய ஒரு பகுதியாக இது இருக்கிறது. அதே போன்று அவர்களுடைய வேதத்தில் நபிமார்கள் பற்றிய சிறப்பான செய்திகள், இறுதி தூதரை பற்றிய செய்திகள் இருந்தும் அதை அவர்கள் என்ன செய்ய இல்லை, அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை நாம் அதோடு தொடர்படுத்தி இணைத்து பார்க்கலாம். அடுத்ததாக 30வது விடயமாக, என் அருமையான சகோதரர்களே, அல்லாஹுடைய வசியத் என்ன? அல்லாஹுடைய வசியத் வந்து, நீங்கள் அனைவரும் ஒன்றாக என்ன செய்யுங்க, மார்க்கத்தை உறுதியாக பற்றிப்பிடுங்கள். நீங்கள் ஒன்றாக, அனைவரும் ஒன்றாக சேர்ந்து மார்க்கத்தை உறுதியாக பற்றிப்பிடுங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த வசியத்தை அவர்கள் என்ன செய்தார்கள்? முழுமையாக நிராகரித்தார்கள். அவர்கள் தெரிவு செய்ததை பிரிவினையை தெரிவு செய்தார்கள். தஃபர்ருக், பிரிவினையைத்தான் தெரிவு செய்து ஒவ்வொரு ஒரு அமைப்பாக அவர்கள் மாறினார்கள். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் நாங்கள் இதை சொல்கிறான், எப்படி நீங்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து மார்க்கத்தை என்ன செய்ய பற்றி பிடித்துக்கொள் என்று சொல்கிறான். அதற்கு மாறு செய்தார்கள், பல கூறுகளாக பிரிந்தார்கள். பல கூறுகளாக அவர்களுடைய மனோச்சைக்கு கட்டுப்பட்டு, மனோச்சைக்கு அவர்கள் இசைவாக என்ன செய்தார்கள், பல கூறுகளாக பிரிந்து போனார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். என் அருமையான சகோதரர்களே, இங்கு நீங்கள் பார்க்கலாம், அவர்கள் இப்படியாக பிரிந்த காரணத்தால் என்ன செய்த, அவர்களுக்கு அசத்தியம், பாத்தில் என்பது அவர்களுக்கு அலங்கரித்து காட்டப்பட்டது. பாத்திலை, அசத்தியத்தை அவர்கள் தெரிவு செய்தார்கள். சத்தியத்தை விட்டு அவர்கள் தூரமானார்கள். அவர்கள் அந்த அசத்தியத்தில் மகிழ்ச்சியோடு இருந்தார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அசத்தியத்திலே அவர்கள் நீடித்தார்கள் என்பதை பார்க்கிறோம். அப்போ அன்பிற்குரிய என் அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அல்லாஹ் மூன்று விடயங்களை உங்களிலிருந்து பொருந்திக் கொள்கிறான். அல்லாஹ் உங்களிலிருந்து மூன்று விடயங்களை பொருந்திக் கொள்கிறான். அந்த மூன்று விஷயங்களும் என்ன? முதலாவது, நீங்கள் அல்லாஹ்வுக்கு எதையும் இணையாக்காது அவனை நீங்கள் வணங்குவது. அவனுக்கு நீங்கள் எதையும் இணையாக்காது அவனை நீங்கள் வணங்குவது. இரண்டாவது, அவனுடைய கயிற்றை நீங்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து பிரிந்து விடாமல் பற்றி பிடித்துக் கொள்வது. மூன்றாவது, உங்களுடைய தலைமை, உங்களுக்கு நியமிக்கப்பட்ட அந்த தலைமைத்துவத்துக்கு நீங்கள் கட்டுப்படுவது. அதாவது மார்க்கத்தின் புறத்தால் அல்லாஹ்வுடைய அந்த மார்க்கம், அதை நிலைநாட்டக்கூடிய அந்த தலைமைத்துவம், அதற்கு நீங்கள் கட்டுப்படுவது என்ற இந்த செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் இதிலே குறிப்பிடுகிறார்கள். அடுத்ததாக நறுமையான சகோதரர்களை, 31வது விஷயமாக இதிலே நாங்கள் பார்க்கக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், இவர்கள் சத்திய தீனை எதிர்த்தார்கள், அசத்தியத்தை நேசித்தார்கள். சத்திய தீனை, அதாவது இவர்கள் வெறுத்தார்கள், அசத்தியத்தை நேசித்தார்கள். இது இவர்களிடம் காணப்பட்ட அடுத்த ஒரு மிகப்பெரிய வழிகேடாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். நறுமை சகோதரர்களே, அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி தூதராக அனுப்பப்பட்ட சந்தர்ப்பத்தில் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அருளப்பட்ட குர்ஆனை அவர்கள் பின்பற்றாமல் என்ன செய்ய ஆரம்பித்தார்கள் என்று சொன்னால், அவர்கள் சூனியம், குத்துபு சிஹர், சூனியம் சார்ந்தவைகளை பின்பற்ற ஆரம்பித்தார்கள். அந்த ஷைத்தான்களை அவர்கள் பின்பற்ற ஆரம்பித்தார்கள். அல்லாஹ் இதை அல் குர்ஆனிலே மிக அழகாக சொல்கிறான். என் அருமையான சகோதரர்களே, இவர்கள் உதாரணமாக நீங்கள் எடுத்து பாருங்கள், ஃபிர்அவுன் எவ்வளவு எதிர்த்தான், இந்த பனு இஸ்ரவேலர்களை எப்படி கொன்று குவித்தான், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த மக்களுக்கு எப்படியெல்லாம் வழிகாட்டினார்கள், அதையெல்லாம் அவர்கள் தெரிந்தும் அல்லாஹ்வுடைய தூதர் அனுப்பப்படுகிறார்கள் அந்த நேரத்தில் அவர்கள் என்ன செய்தார்கள், அந்த வழியிலே வந்து அல்லாஹ்வுடைய ரசூலை அவர்கள் பின்பற்றாமல் அவங்க எதை எடுத்தாங்கடா, சூனியத்தை தான் கையில் எடுத்தார்கள். எதை கையில் எடுத்தார்கள்? சூனியத்தை தான் அவர்கள் கையில் எடுத்தார்கள். சூனியத்தை கையில் எடுத்து அவர்கள் எதை அவர்கள் நிராகரித்தார்கள் என்று சொன்னால், சத்தியத்தை நிராகரித்தார்கள். அவர்களுடைய தௌராத்தில் இறுதி தூதரை பற்றி வந்த செய்திகளை எல்லாம் அவர்கள் என்ன செய்தார்கள், அவர்கள் நிராகரித்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இது எதனால் ஏற்பட்டது என்று நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய ரசூலின் மீது இருந்த குரோதம், அவர்கள் மீதுள்ள அந்த குரோதத்தின் காரணத்தால் தான் இது அவர்களுக்குள் ஏற்பட்டது என்பதை நாம் இதிலே பார்க்கிறோம்.
அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்ல மிக அழகாக சொல்கிறான், அவர்கள் அந்த யூதர்கள் எதை பின்பற்றினார்கள் என்று சொன்னால், சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஆட்சியிலே ஷைத்தான்கள் ஓதிய அந்த சிஹரை சூனியத்தை தான் அவர்கள் பின்பற்றினார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அந்த சூனியத்தை தான் அவர்கள் என்ன செய்தாங்க, வேதமாக பற்றி பிடித்துக் கொண்டார்கள். சத்தியம் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அருளப்பட்ட சத்தியத்தை எல்லாம் அவர்கள் நிராகரித்தார்கள். அப்ப எனவே இது ஜஹல், இது என்ன, ஜாஹிலியத் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த அருமையான சகோதரர்களே, இதுல 32வது விடயமாக சொல்லப்படுகின்ற விடயம் என்னவென்று சொன்னால், இவர்கள் அதாவது சத்தியத்தை நிராகரித்தார்கள். எதற்காக என்றால் தங்களுக்கு பிடிக்கவில்லை என்ற காரணத்தால். சத்தியத்தை நிராகரித்தார்கள் தங்களுக்கு பிடிக்கவில்லை என்ற காரணத்தால். சூரத்துல் பக்ராவுடைய 113வது வசனமாக அல்லாஹு தஆலா சொல்கிறான், வகாலத்தில் யஹூத், யூதர்கள் சொன்னார்கள், லைஸத்தின் நசாரா அலா ஷை, கிறிஸ்துவர்கள் நசாராக்கள் சத்தியத்தில் இல்லை என்று சொன்னார்கள். வகாலத்தின் நசாரா, கிறிஸ்துவர்கள் சொன்னார்கள், லைஸத்தில் யஹூது அலா ஷை, யூதர்கள் சத்தியத்தில் இல்லை என்று சொன்னார்கள். ஆனால் இருவருக்கும் அருளப்பட்டது வேதம். இரண்டு சாராருக்கும் அருளப்பட்டது என்ன, அல்லாஹ்வின் புறத்து வேதம் தான் அருளப்பட்டிருக்கிறது. ஆனால் குரோதத்தின் காரணத்தால், ஒருவர் மீது ஒருவருக்குள்ள வெறுப்பின் காரணத்தால் எதை மறுத்தார்கள், அருளப்பட்ட சத்தியத்தை மறுத்தார்கள். அருளப்பட்ட சத்தியத்தை மறுத்தார்கள், நிராகரித்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். என் அருமையான சகோதரர்களே, அப்போ எனவே இந்த வழிகேடு என்பது எவ்வளவு ஆபத்தானது என்று பாருங்கள். இப்போ உதாரணமாக ஒருத்தர் தனக்கு பிடிக்கவில்லை என்ற காரணத்தால் என்ன செய்வது, சத்தியத்தை மறுக்கலாமா? ஒருவர் வந்து தனக்கு பிடிக்கவில்லை என்ற காரணத்தால் அவர் சொல்லக்கூடிய சத்தியத்தை நிராகரிக்கலாமா, சத்தியத்தை மறுக்கலாமா? நீங்க எடுத்து பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் யூதர்கள் வந்து சில பொழுதுகளில் சத்தியத்தை சொல்லும் போது ஏற்றுக்கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஏற்றுக்கொண்டாங்களா இல்லையா? யூதர்கள் எவ்வளவு பெரிய எதிரிகளாக இருந்தார்கள். யூதர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கும் எவ்வளவு பெரிய எதிரிகளாக இருந்தார்கள். ரசூலுல்லாஹிக்கு வெளிப்படையாக நேரடியாக வந்து என்ன சொல்வார்கள், அஸ்ஸாமு அலைக்கும் என்றுவார்கள். அஸ்ஸாமு அழைக்கும், அல்லாஹ்வுடைய தூதருக்கு அழிவை பிரார்த்திப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு அழிவை பிரார்த்திக்கக்கூடிய அளவுக்கு மோசமானவர்கள், அவ்வளோ கேடுகட்டவர்கள். அப்படிப்பட்ட மோசமானவர்கள் இவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூல்கிட்ட வந்து சில பொழுதுகளில் சொல்லக்கூடிய செய்திகளை நபி அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். இந்த செய்தியை நீங்கள் பாருங்கள், ஒரு யூதன் அல்லாஹ்வுடைய ரசூல்கிட்ட வந்து என்ன சொல்கிறான்னு சொன்னால், இன்னக்கும் துஷ்ரிகூன், நீங்கள் வந்து இணை வைக்கின்றீர்கள், நீங்கள் இணை வைக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். என்ன ரசூலாங்க கேட்கும்போது சொல்கிறார்கள், அதாவது உங்களோடு உள்ள மக்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், மாஷா அல்லாஹு வஷா முஹம்மது என்று சொல்கிறார்கள். அல்லாஹ் நாடினான், இன்னும் முஹம்மதும் நாடினான் என்று சொல்லி சொல்கிறார்கள். சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்னு தான் சொல்வார்கள். அவன் என்ன சொல்கிறான், வஷா முஹம்மது என்று சொல்லி அவன் சொல்கிறான், அல்லாஹ் நாடினான் முஹம்மதும் நாடினார் என்று சொல்லி உங்களுடைய உங்களை பின்பற்றக்கூடியவர்கள் சொல்கிறார்கள். இப்போ ரசூலுல்லாஹி அவர்கள் இதை வந்து சொன்னவன் யூதன் என்ற காரணத்தால் நிராகரித்தார்களா? எதிரிகள் யூதர்கள், மோசமானவர்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செஞ்சாங்க, தனது தோழர்களை அழைத்து அவர்களிடம் சொன்னார்கள், நீங்கள் இதற்கு பிறகு மாஷா அல்லாஹு வஹதஹு என்று சொல்லுங்கள், அல்லாஹ் மட்டும் நாடினான் என்று சொல்லுங்கள், அல்லாஹ் மாத்திரம் நாடினான் என்று சொல்லுங்கள். நீங்கள் என்ன, மாஷா அல்லாஹு வஷா முஹம்மது என்று நீங்கள் சொல்லக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருத்தி கொடுத்தாங்கன்றதை பார்க்குறோம். இது நமக்கு எதை சொல்லுது என்று சொன்னால், எதிரியாக இருந்தாலும் அவன் வந்து சொல்லக்கூடியது உண்மை சத்தியம் என்றால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோபக்குவம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு இருந்தது. அவர்களை பின்பற்றக்கூடிய எமக்கு இருக்க வேண்டும், எமக்கு அது இருக்க வேண்டும். அதே போன்று நீங்கள் பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு யூத அறிஞன் வருகிறான், அவருடைய யூத மதத்தை சேர்ந்த ஒரு அறிஞன் அல்லாஹ்வுடைய ரசூல்கிட்ட வருகிறான். வந்து என்ன சொல்கிறான், அல்லாஹு தஆலா மறுமையிலே வானங்களை இப்படி என்ன செய்வான், சுருட்டுவான், சுருட்டி அவனுடைய விரலிலே வைப்பான் என்று வரக்கூடிய ஹதீஸ், பூமிகளை இப்படி சுருட்டுவான், மலைகளை இவ்வாறு சுருட்டுவான், சுருட்டி அவன் தனது விரலிலே வைப்பான் என்று சொல்லக்கூடிய இந்த செய்தியை சொன்னபோது, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொல்வது யூதன் என்பதற்காக அவங்க என்ன செய்யல, அதை புறக்கணிக்கவில்லை. அவங்க அல்லாஹ்வுடைய தூதர்கள் எந்த அளவுக்கு சிரிக்கிறாங்கடா, அவனோட கடைவாய் பற்கள் தெரிகின்ற அளவுக்கு சிரித்தார்கள். சிரித்துவிட்டு அவங்க ஒரு குர்ஆன் வசனத்தை ஓதுறாங்க. அந்த வசனம் அவள் அந்த கூட்டத்துக்கு தான் பொருந்தும். என்ன வசனம், வமா கதருல்லாஹ ஹக்க கதிரிஹி, அவர்கள் அல்லாஹுவை மதிக்க வேண்டிய விதத்தில் என்ன செய்யல, அல்லாஹுவை மதிக்கவில்லை, அல்லாஹுவை கண்ணியப்படுத்த வேண்டிய முறையில் அவர்கள் அல்லாஹுவை கண்ணியப்படுத்தவில்லை. பாருங்கள், இவ்வளோ விஷயம் இவனுக்கு தெரிஞ்சிருந்தும் மறுத்தார்களா இல்லையா? இவ்வளோ உண்மைகள் தெரிந்திருக்குது, மறுமையில் இப்படியெல்லாம் நடக்கும் என்ற செய்தியை வந்து சொல்கிறான், சொல்லக்கூடியவர்கள் என்ன செய்தார்கள்,
சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள். போய் நினைச்சு பாருங்க. சுபஹானல்லாஹ். அன்பிற்குரிய நறுமையான சகோதரர்களை, அல்லாஹ்வுடைய தூதர் தொடர்ந்து ஓதுகிறார், வல் அர்து ஜமீஅன் கப்தத்துஹு யௌமல் கியாமா வஸ் ஸமாவாத்து மத்வியாத்தும் பியமீனிஹி சுபஹானஹு வ தஆலா அம்மா யஷ்ரிகூன் அம்மா யுஷ்ரிகூன். அதாவது அல்லாஹு தஆலாவுடைய பிடியில் என்ன, மறுமையில் இந்த வானங்கள் சுருட்டப்பட்டதாக இருக்கும், இந்த பூமிகள் சுருட்டப்பட்டதாக இருக்கும் என்று வரக்கூடிய இந்த வசனம், இதை அல்லாஹுடைய தூதர் ஓதிவிட்டு சொன்னார்கள், சுபஹானஹு வ தஆலா. சுபஹானஹு, அவன் பரிசுத்தமானவன், அவன் தூய்மையானவன். வ தஆலா அம்மா யுஷ்ரிகூன், இவர்கள் இணை வைப்பதை விட்டு அவன் யார், அவன் உயர்ந்தவனாக தூய்மையானவனாக அவன் இருக்கிறான் என்று அல்லாஹு தஆலா ஓதி காட்டிய வசனம். அதையும் அவன் கேட்டுவிட்டு தான் சென்றான். என்ன, அவர்கள் சிறுக்கு செய்தார்கள், இணை வைத்தார்கள், அல்லாஹுவை மதிக்க வேண்டிய முறையிலே மதிக்கவில்லை, சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ இதிலிருந்து நாங்கள் பெற வேண்டிய முக்கியமான படிப்பின் என்னவென்று சொன்னால், என் அருமையான சகோதரர்களே, நாம் நமக்குள் வளர்த்துக்கொள்ள வேண்டிய பக்குவம் என்னவென்றால், அதாவது சத்தியத்தை யார் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோபக்குவம். சத்தியத்தை யார் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மனோபக்குவத்தை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அதாவது அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹுடைய ரசூல் சொல்கிறார்கள் என்று சொன்னால் அந்த சொல்லப்படுகின்ற வார்த்தைகள் எவ்வளவு உயர்ந்தது, அதைத்தான் நாம் கவனிக்க வேண்டும். இதை நாம் இதில் இந்த பகுதியிலிருந்து நாம் விளங்குகிறோம். அடுத்ததாக என் அருமையான சகோதரர்களே, 33வது விஷயமாக, அவர்களுடைய தீனிலே இருந்த விடயங்களை கூட அவர்கள் மறுத்தார்கள். அவங்க தங்களுடைய வேதத்தை பின்பற்றுவோம் என்று சொன்னவர்கள், எமக்கு அருளப்பட்டதை பின்பற்றுவோம் என்று சொன்னவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், அவங்க வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை மதித்தார்களா இல்லையா, நாங்கள் படிச்சிருந்தானே. இந்த யூதர்கள் கிறிஸ்துவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை எவ்வளோ கண்ணியப்படுத்தினார்கள், அப்படி கண்ணியப்படுத்தினவர்கள். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்த மிகப்பெரிய ஒரு வணக்கம் தான் ஹஜ்ஜுடைய வணக்கம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்த ஒரு மிகப்பெரிய வணக்கம் தான் ஹஜ்ஜுடைய வணக்கம். இந்த வணக்கத்தை பற்றிய ஒரு சிந்தனை இவர்களிடம் இருக்கவில்லை. அப்போ என்ன செய்வது, போலியாக என்ன செய்வது, நாங்கள் அந்த நபியை மதிக்கிறோம், அந்த நபியை நேசிக்கிறோம், இப்படி அந்த நபியுடைய வழியிலே பயணிக்கிறோம் என்று சொல்வார்கள். ஆனால் என்ன, அதுக்கு நேர் எதிராக செய்வார்கள். அல்லாஹ் அதனால தான் சொல்கிறான், ஒமன் யர்கபு அம் மில்லத்தி இப்ராஹிம இல்லா மன் சஃபிய நஃப்ஸா, எவன் இப்ராஹிமுடைய மார்க்கத்தை வெறுக்கிறானோ அவன் யார், அவன் ஒரு மூடன். அவன் யார், அவன் ஒரு மூடன் என்று அல்லாஹு தஆலா சூரத்துல் பக்ராவுடைய 130வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், அல் யஹூத் யத்தஊன அன்னஹும் அலா மில்லத்தி இப்ராஹிம், யூதர்கள் சொன்னார்கள் நாம் இப்ராஹிமுடைய மார்க்கத்தில், அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மார்க்கத்தில் நாம் இருக்கிறோம் என்று சொன்னார்கள். ஆனால் வலா கிண்ணஹும் கிபிலா, கிபிலா மாற்றப்பட்டது. எப்படி தானே ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு போய் சுமார் எத்தனை மாதங்கள் தொழுதாங்க, மஸ்ஜித் அக்ஸாவை நோக்கி சுமார் ஒரு 16-17 மாதங்கள் தொழுதார்கள். அப்போ அதன் பிறகு அல்லாஹ்வுடைய கட்டளை கேட்ப கிபிலா மாற்றப்படுகிறது. சரி, அப்படி மாற்றப்பட்ட போது இவங்க உண்மையில் நாங்கள் இப்ராஹிமுடைய மார்க்கத்தை பின்பற்றுகிறோம் என்று சொல்லி அந்த வாதத்தில் உண்மையாக என்ன செஞ்சிருக்கணும், இதை ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். ஏன், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான் அதை கட்டினார்கள், அவர்கள் தான் என்ன செஞ்சாங்க, அதை கட்டினார்கள், புனர் நிர்மாணம் செய்தார்கள். அந்த வணக்கத்தில் நிறைய தியாகங்கள் அவரோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது, அவரோடு தொடர்புடையதாக இருக்கிறது. அவர்கள் அதை ஏற்று பின்பற்றிருக்க வேண்டுமா இல்லையா, மறுத்தார்கள். என்ன செய்தார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் காபாவை நோக்கிய போது வந்து என்ன செய்ய ஆரம்பித்தார்கள், அதை கேலி செய்ய ஆரம்பித்தார்கள், அதை ஏளனம் செய்ய ஆரம்பித்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், அதாவது அசத்தியத்தை நேசிப்பவர்கள், அசத்தியத்தில் வழியில் பயணிக்க முடிவு செய்பவர்கள் என்ன செய்வாங்க, அவர்கள் சத்தியத்தை மறுப்பதற்குரிய காரணங்களை தேடிக்கொண்டே இருப்பார்கள், போலியாக சொல்வார்கள். ஒரு போலித்தன்மைதான் வெளிப்படும் என்பதை நாம் இதிலே புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, இவர்கள் காபாவை பற்றி இவர்களுக்கு தெரியாது, ஹஜ்ஜுடைய வணக்கத்தை பற்றி தெரியாது, இவர்களுக்கு இவைகள் எதுவுமே தெரியாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹ் எவ்வளவு ஹஜ்ஜுடைய வணக்கத்தோடு சம்பந்தப்படுத்தி சொல்கிறான். அப்போ அன்பிற்குரிய நறுமை சகோதரர்களே, அப்போ வெறுமனே என்ன போலியாக சொல்லுவாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மார்க்கத்தை பின்பற்றுகிறோம், அந்த வழியிலே நாங்கள் பயணிக்கிறோம் என்று சொல்லக்கூடிய இவர்கள் என்ன அதில் போலியானவர்கள் என்பதற்கு இந்த செய்தி சான்றாக இருக்கிறது. இன்று நாமும் தான், நாம் ஒரு முஸ்லீம் என்று சொல்கிறோம் என்றால், நாம் ஒரு ஓரிரை கொள்கைவாதி தௌஹீத்வாதி என்று சொல்கிறோம் என்றால், நாம் அதில் உண்மையாளர்களாக இருக்க வேண்டும். இன்று சமூகத்தில் பார்த்தீங்கன்னா சுன்னத் ஜமாத்துன்னு பேரை வச்சுக்கோ, என்ன செய்யணும், கபுர வணங்கி கொண்டிருக்கிறோம். பேர் என்ன பார்த்தீங்கன்னா சுன்னத்துன நபி வழியை பின்பற்றுவது, ஜமாத்துன சஹாபாக்கள் பேர் இது. அங்கே பார்த்தீங்கன்னா என்ன, பூரா அதுக்கு நேர் மாற்றம். என்ன செய்வது, அல்லாஹ்வுடைய தூதர் கபரை உடைக்க சொன்னாங்கன்னா அவன் கபுரை வணங்கி கொண்டிருக்கிறான், பார்க்குறோமா இல்லையா. அப்போ என்ன செய்வது, போலியாக சொல்வது, சுன்னத் ஜமாத் என்ற இப்படியான வாதங்கள்,
அது என்னது, மக்களை இதை வைத்து ஏமாற்றலாம், இப்படியான வார்த்தைகளை சொல்லலாம். அங்கே பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஷிர்க். அல்லாஹ்வுடைய தூதர் எதை எதிர்த்தார்களோ, அல்லாஹ்வுடைய தூதர் தனது வாழ்க்கையில கடைசி நாட்களில் எதை வசியத்தாக செய்தார்களோ அதையெல்லாம் அப்பட்டமாக மீறி கொண்டிருக்கிறார்கள். மீறி கொண்டு சொல்கிறார்கள், நாங்கள் யாரு, நாங்கள் சுன்னத் ஜமாத் என்கிறார்கள். அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே, அப்போ இந்த வழிகேட்டை நாங்கள் பார்க்குறோம். இவர்களிடம் எப்படி காணப்பட்டது, நாங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வழிகளை தான் பயணிக்கிறோம் என்று யூதர்கள் சொல்லி அதுக்கு மாறு செய்தார்களோ, அதுபோன்று இவர்கள் வெறுமனை உதட்டளவில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை சொல்லிக்கொண்டு அந்த களிமாவை சரியாக உள்வாங்காமல் என்ன செய்கிறாங்க, ஷிர்கை செய்து கொண்டிருக்கக்கூடிய, அந்த களிமாவுக்கு நேர்முரணான விஷயங்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலையை நாம் பார்க்கிறோம். அப்போ நாம் இந்த வழிகேடுகளை என்ன செய்ய வேண்டும், கவனிக்க வேண்டும். அடுத்ததாக நறுமையான சகோதரர்களே, இன்ன குல்ல ஃபிர்கத்தின் தத்தை அன்னஹன் நாஜியா, 34 விஷயம். ஒவ்வொரு இந்த வழிகட்ட பிரிவும் என்ன சொல்றாங்க தெரியுமா, நாங்கள் தான் சத்தியத்தில் இருக்கிறோம். என்ன சொன்னார்கள், நாம் தான் சத்தியத்தில் இருக்கிறோம் என்று சொன்னார்கள். அல்லாஹ் இவர்களை எப்படி பொய்ப்பித்தான் என்றால், குல்ஹா து புர்ஹானக்கும், நபியை சொல்லுங்கள் நீங்கள் சத்தியத்தில் இருக்கிறீங்களா, வெற்றியில் இருக்கிறீங்களா, உங்களோட ஆதாரத்தை கொண்டு வாங்க. ஹா து புர்ஹானக்கும், உங்களுடைய ஆதாரத்தை கொண்டு வாருங்கள். இன் குந்தும் சாதிகீன், நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால், நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் ஆதாரத்தை கொண்டு வாங்கப்பா, அல்லாஹ் சொல்லுமாறு சொல்கிறான். அதன் பிறகு அல்லாஹு தஆலா யார் சத்தியத்தில் உள்ளவங்க என்பதை அதன் அடுத்த வசனத்தில் சொல்கிறான் பாருங்க. இது 111 வசனம் சூரத்துல் பக்கராவுடைய 112 வசனத்தை எடுத்து படிங்க. பலா, அறிந்து கொள்ளுங்கள், யார் வெற்றியாளர்கள் தெரியுமா, மன் அஸ்லம வஜ்ஹஹு லில்லாஹி வஹுவ முஹ்ஸின், எவன் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவனாக, தனது முகத்தை அல்லாஹ்வின் பக்கம் திருப்பியவனாக, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவனாக எவன் நன்மை செய்கிறானோ அவன்தான் வெற்றிக்குரியவன் என்று ரப்புல் ஆலமீன் அந்த வசனத்தில் தொடர்ந்து அதில் சொல்லலாம். இப்ராஹிமுடைய வழியை, மார்க்கத்தை எவன் பின்பற்றுகிறான் என்ற விஷயம் எல்லாம் அதில் தொடர்ந்து வருகும். என் அருமையான சகோதரர்களே, எனவே இவர்கள் எதை வாதிட்டார்கள் என்று சொன்னால், இந்த யூதர்கள் சொன்னார்கள் என்ன, வகாலு லை யதுஹுல் ஜன்னத இல்லா மன் கான ஹூதன் அவ் நசாரா. இந்த யூதர்கள் கிறிஸ்துவர்கள் என்ன செய்ய, இவங்க மட்டும்தான் எங்க செய்வாங்க, சொர்க்கத்தில் நுழைகிறது இவர்கள் மாத்திரம் என்று இவர்கள் வாதிட்டார்கள். சொர்க்கத்தில் நுழைவது இவர்கள் மாத்திரம் என்று வாதிட்டார்கள். அதனால தான் சொல்ல, ஆதாரத்தை கொண்டு வாங்கப்பா, நீங்கள் மட்டும்தான் சொர்க்கத்துக்கு போவீங்களா, சொர்க்கத்துக்கு நீங்கள் மட்டும்தான் போவீங்க என்பதற்குரிய ஆதாரம் என்ன, சான்று என்ன, கொண்டு வாருங்கள் என்று அல்லாஹு தஆலா நபிக்கு சொல்லுமாறு சொன்னான். அவர்களால் கொண்டு வர முடிந்ததா? அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே, அதாவது வழிகட்ட கூட்டங்களை பொறுத்தவரை என்ன செய்வாங்கன்னு சொன்னால், நாம் வந்து வெற்றியில் இருக்கிறோம், நாங்கள் தான் சத்தியத்தில் இருக்கிறோம், நாங்கள் தான் உண்மையில் இருக்கிறோம் என்று சொல்வார்கள். நாங்கள் என்ன கேட்க வேணும், ஆதாரத்தான், உங்களிடம் இருக்கக்கூடிய ஆதாரத்தை முன்வையுங்கள், நீங்கள் சத்தியத்தில் இருக்கிறீங்க, வெற்றியில் இருக்கிறீங்க, உண்மையில் இருக்கிறீங்க என்பதற்குரிய ஆதாரத்தை எங்களுக்கு தாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்ன, இந்த யூதர்கள் இப்படி, யூதர்கள் இப்படி பிரிவார்கள், கிறிஸ்துவர்கள் பிரிவார்கள், அதே போன்று தன்னுடைய சமுதாயம் 73 பிரியும் என்று சொல்லிவிட்டு வெற்றிக்குரிய சமுதாயமாக யார் சொன்னாங்க என்று சொன்னால், நானும் எனது தோழர்களும் எந்த வழியில் இருக்கிறோமோ, இந்த வழியில் இவர்களெல்லாம் வாழ்ந்து மரணிப்பார்களோ அவர்கள் தான் வெற்றியாளர்கள், நானும் எனது தோழர்களும், மா அன அலைஹி வ அஸ்ஹாபிஹி என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த செய்தி அபூதாவுதில் பதிவாக இருக்கிறது. அப்போ எனவே நாம் எதை பார்க்க வேண்டும் என்றால், நாம் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வழியில், நபி தோழர்கள் பயணித்த அந்த வழியில் நாம் இருக்கிறோமா, அந்த வழியில் தான் பயணிக்கிறோமா? நபி தோழர்கள் தான் அல் குர்ஆனை விளங்குவதில் மிகச் சிறந்தவர்களாக, என அல்லாஹ்வுடைய ரசூலிடமிருந்து பாடம் கற்றவர்கள், கல்வி கற்றவர்கள், குர்ஆனை அவர்கள் எப்படி விளங்கினார்கள், குர்ஆனுக்கு எப்படி விளக்கம் கொடுத்தார்கள் நாம் பார்க்க வேண்டும். என்ற குர்ஆனுக்கு விளக்கம் கொடுப்பதில் ஏனையவர்களுடைய விளக்கத்தை விட யாருடைய விளக்கம் சிறந்தது, சஹாபாக்களுடைய விளக்கம். நாம் ஏனையவர்களுடைய விளக்கத்தை விட மிகச் சிறந்த விளக்கம் சஹாபாக்களுடைய விளக்கம். ஏன்னா இன்று குர்ஆனை சுன்னாவை பின்பற்றுங்க என்று சொல்லக்கூடியவர்கள் கூட அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்களோட சுய விளக்கங்களை கொடுக்குறாங்க தேவையான இடங்களில். அப்போ நாங்கள் அந்த இடத்துல சொல்கிறோம், உங்களோட விளக்கத்தை விட சிறந்த யாருடைய விளக்கம், சஹாபாக்களுடைய விளக்கம் சிறந்தது. எனவே நறுமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன, நானும் எனது தோழர்களும் எந்த வழியில் இருக்கிறோமோ என்று சொல்கிறார்கள். அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும், அந்த வழி சஹாபாக்கள் பயணித்த அந்த வழி, சஹாபாக்கள் எப்படி விளங்கினார்கள், எப்படி விளக்கம் சொன்னார்கள், அதை நாம் கட்டாயம் படிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இன்று சில என்ன செய்வாங்க, சஹாபாக்களுக்கு விளங்க தெரியாது, விளங்க முடியாது, இப்படியெல்லாம் சொல்லி அவர்களுடைய கண்ணியத்தை, அந்தஸ்தை குறைக்கக்கூடிய நிலைகள், மக்களுடைய உள்ளத்தில் அவனுடைய அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மரியாதையை குறைக்கக்கூடிய நிலைகளை எல்லாம் பார்க்கிறோம். நவுதுபில்லா, இந்த நிலைகள் நாம் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும் என் அருமையான சகோதரர்களே. அப்போ எனவே வெற்றிக்குரிய சாரார் என்று யாராவது சொல்லுவாங்கன்னா, அவங்களை என்ன செய்யுங்க, ஆதாரத்தை நீங்கள் முன்வையுங்கள் என்பதை நாம் இங்கே இந்த வசனங்கள் சொல்கிறது. எனவே வழிகட்ட சாரார்கள்
என்ன செய்வார்கள் என்று சொன்னால், இப்படியாக போலியான வாதங்களை வைத்து மக்களை வழிகெடுப்பதற்கு முயற்சிப்பார்கள். அடுத்ததாக நறுமையான சோழர் 35வது விஷயம், அத்தஅப்புது பிகஷ்வில் அவுராத். என்ன செய்வாங்கன்னு சொன்னால், கட்டாயம் மறைக்க வேண்டிய பகுதியில் அவுரத்துகளை கூட திறந்து இபாதத் செய்வதை புனிதமாக கருதினார்கள். கட்டாயம் மறைக்க வேண்டிய பகுதியில் அந்த பகுதிகளை கூட திறந்து என்ன செய்தார்கள், அதை வந்து இபாதத் என்றும் புனிதம் என்றும் சொன்ன அந்த ஜாஹிலிய சிந்தனையை நாம் பார்க்கிறோம். இப்படியெல்லாம் அலங்கரிக்கப்படும், என்ன செய்யப்படும், இப்படியெல்லாம் சிந்தனைகள் வரும். இப்போ நாங்கள் வாழக்கூடிய காலத்தில் பார்க்குறோமா இல்லையா, நிறைய அப்படியான சிந்தனை பூக்கள், மார்க்கத்துடைய சுண்ணாவுடைய விஷயங்கள் கூட என்ன செய்யப்படுது, ஏளனப்படுத்தப்படுகின்ற அளவுக்கு, சுண்ணாவை விட சுண்ணாவுக்கு எதிரான விடயங்கள் அலங்கரித்து காட்டப்படுகின்ற நிலைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான் சூரத்துல் ஆராஃப் 28, வைதா ஃபாலு ஃபாஹிஷதன், அவர்கள் ஒரு மானக்கேடான ஒரு காரியத்தை செய்துவிட்டால், காலு வஜதுனா அலைஹா ஆபா அனா, இதை நாம் எமது பெற்றோர்களிடம் இதை நாம் கண்டோம் என்று சொல்வார்கள். என்ன சொல்வார்கள், எமது பெற்றோர் இப்படி தான் செஞ்சாங்க, எமது பெற்றோர் இப்படித்தான் செய்தார்கள் என்று சொல்வார்கள். அது மட்டும் இல்லை, வல்லாஹு அமரனா பிஹா, அல்லாஹ் எமக்கு இப்படித்தான் ஏவினான்னு சொல்வார்கள். ஒரு மானக்கேடானதை செய்துவிட்டு, ஒரு மானக்கேடான ஃபாஹிஷா ஒரு கெட்ட விஷயத்தை செய்துவிட்டு சொல்வார்கள், எமது மூதாதையர்கள் இந்த வழியில் தான் இருந்தாங்க, அல்லாஹ் இப்படி தான் எமக்கு ஏவினான் என்று சொல்வார்கள் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். என் அருமையான சகோதரர்களே, அப்பது அஹலுல் ஜாஹிலியா, இந்த ஜாஹிலிய கால மக்கள் என்ன செய்வார்கள், தவாஃபில் என்ன செய்தார்கள் என்றால், அவர்கள் நிர்வாணமாக அதை வளம் வந்தார்கள், அதை அவர்கள் புனிதமாக நினைத்தார்கள். லியன்ன ஷைத்தான் ஜெய்யனலகும், ஷைத்தான் அதை அவர்களுக்கு அலங்கரித்து காண்பித்தான். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஹரம் இல்லாமல் தூர இடங்களிலிருந்து வரக்கூடியவர்கள், அந்த ஹரம் என்ற பகுதி இல்லாமல் வேறு இடங்களிலிருந்து வரக்கூடியவங்க, இவங்க என்ன விளக்கம் சொன்னாங்கன்னா, உங்களோட ஆடைகளெல்லாம் பாவம் இருக்குது, நீங்கள் பாவத்தோடு வந்திருக்கிறீங்க, எனவே நீங்கள் என்ன செய்ய வேணும், அந்த ஆடைகள் எல்லாம் நீங்கள் கலட்டி நீங்கள் நிர்வாணமாக வேண்டும். அவங்க யாருக்கு ஆடை கொடுப்பாங்களோ அவங்கள தவிர, புரிதா, மற்றவர்கள் என்ன செய்ய வேண்டும், நிர்வாணமாகத்தான் அதை வளம் வர வேண்டும். இதை என்ன செஞ்சாங்க, இபாதத்தை ஆக்கினார்கள். இது என்ன செஞ்சாங்க, இந்த மானக்கேடான விஷயத்தை இபாதத்தாக நினைத்தார்கள், இதை புனிதமாக நினைத்தார்கள். என்ன சொன்னார்கள் கேட்டால், அல்லாஹ் இப்படி தான் ஏவினான்னு சொல்கிறார்கள், இப்படி தான் என மூதாதர்கள் செய்தார்கள் என்று இப்படி வேறு சொல்கிறார்கள். அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே, அப்போ மார்க்கத்தின் பேரால் என்ன நடக்கும், ஷைத்தான் இப்படியான விஷயங்களை அலங்கரித்து காட்டுவான். இன்று நீங்கள் எடுத்து பாருங்கள், இந்த சூஃபிகள்கிட்ட உள்ள ஆட்டங்களை பாட்டங்களை பார்த்தீங்களா, ஆச்சரியப்படுவது, இப்படி இதெல்லாம் தீனா, ஷைத்தான் இப்படியெல்லாம் விளையாடுகிறானா, இப்போ நினச்சி பாருங்கள், இப்படியெல்லாம் ஷைத்தான் விளையாடுகிறான் அவங்களோட சிந்தனைகளில், அதை மார்க்கமாக காட்டியிருக்கிறான். அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே, அப்போ இப்படியான விஷயங்கள் இவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், மானக்கேடானவற்றை கூட அதுக்கு என்ன பேர் கொடுத்தாங்கன்னா, தீன். என்ன கொடுத்தாங்க, மார்க்கம். அதற்கு தீன் என்ற பெயரை சூட்டிய இந்த ஜாஹிலியத்தையும் நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அப்போ எனவே என் அருமையான அல்லாஹு தஆலா குர்ஆனில் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்க, சூரத்துல் ஆராஃபில் 31 சொல்கிறான், யா பனி ஆதம ஹுது ஜீனத்துக்கும் இந்த குல்லி மஸ்ஜிதின், ஆதமுடைய மக்களை பார்த்தெல்லாம் சொல்கிறான், என்ன, நீங்கள் மஸ்ஜிதில் நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களை அலங்கரித்து கொண்டு வாருங்கள், மஸ்ஜிதுக்கு நீங்கள் உங்களை அலங்கரித்து கொண்டு வாருங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். ஏன் இந்த கட்டளை வந்துச்சுன்னா, இவர்கள் நிர்வாணத்தை அலங்காரமாக நினைத்தார்கள். அது ஷைத்தாண்ட வேலை, அது நிர்வாணமாக்குற வேலை, யார்ட வேலை, ஆதம் அலி இஸ்லாம் ஹவ்வா அலி இரண்டு பேரும் அவன் என்ன செஞ்சாங்க சொர்க்கத்தில், அந்த வேலை தானே செஞ்சான், அவர்கள் நிர்வாணமாக்கக்கூடிய வேலையை தான் பார்த்தான். அப்போ அந்த வேலையை என்ன செய்யறான், இன்றும் என்ன செஞ்சுக்கிறான், அதை தான் செஞ்சு கொண்டிருக்கிறான், அதை தாராளமாக செய்து கொண்டிருக்கிறான். இப்போ நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். அப்போ விவாதத்தின் பேர் அதனுடைய இந்த எவ்வளோ பெரிய அநியாயம். எனவே நறுமையான சகோதரர்களே, இப்போ ஜாஹிலிய இந்த வழிகட்ட இந்த சிந்தனைகள், இவைகள் வந்து அந்த காலத்துக்கு மட்டுமுரியதல்ல, இந்த காலத்திலும் வேறு வேறு வடிவங்களில் தலை தூக்கும். அப்படியானவைகள் தலை தூக்குன்ற போது நாங்கள் மிக எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்கு தான் இவற்றை சொல்கிறோம். இத்தோடு இன்ஷா அல்லாஹ் நிறைவு செய்துகிறோம். அல்லாஹ் உங்கள் அனைவர்களுக்கும் அருள் செய்ய போதுமானவன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.